உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது குரு பெயர்ச்சி பலாபலன். இந்த வருஷையில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி மிதுனம். இந்த மிதுன ராசிக்கு ஐப்பசி வருகின்ற விகாரி ஆண்டு ஐப்பசி 18ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார். 28/10/2019 விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார். இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே குரு உங்களுக்கு 6ல் மறைந்த குருவும் 7ஆம் இடத்திலே சனி பகவானும் ஜென்மராசியிலே ராகுவும் இருக்கிறப்போ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த பலாபலன்கள் எல்லாமே ஒரு கசப்பான அனுபவமாகவே இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த குரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே உங்களுக்கு காலச்சக்கர வரிசையிலே உங்கள் ராசி 4வது ராசி. உங்கள் ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமசப்தம ராசியான 7ஆம் இடத்துக்கும் தொழில் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் தான் குரு உங்களுக்கு அதிபதியாகிறார். அப்போ சப்தம ராசி 7ஆம் இடத்து அதிபதி 7லேயே வர்றார். இப்போ குரு வந்து முழுக்க முழுக்க சுபகிரகம். சுபகிரகங்கள் 1, 4, 7, 10 கேந்திரமாக வரும் பட்சத்தில் 7ஆம் இடத்துல கேந்திரஸ்தானாதிபதி கேந்திரத்திலிருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம். இந்த இடத்துல குருவுக்கு வந்து ஒரு ஆதிபத்திய தோஷமும் வருகிறது. இருந்தாலும் பொதுவான கோச்சார பலாபலன்களை 7ஆம் இடத்தை எப்படி பார்க்குறோன்னா சிறப்பான பலனாகவே சொல்லிட்டு வர்றாங்க. சப்தம குரு சௌகரிய விருத்தி, இது வந்து வீமகவி சொன்ன ஒரு பாடல். 7ஆம் இடத்து குரு சப்தமம்னா 7ஆம் இடம். 7ஆம் இட குரு வந்து சுக சௌகரியங்களை விருத்தி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறதும் ஒரு பாடலாக வந்துட்டுருக்குது. அடுத்து இன்னும் ஒரு பாட்டு சொல்கிறேன். குரு 11, 7, 9 கூறும் 5, 2 நிற்க திருமகள் கிருபையுண்டாம், தீர்த்த யாத்திரை உண்டாம், தர்ம தானங்கள் உண்டாம், தந்தை தாய் உதவி உண்டாம், அருமையும் பெருமையும் உண்டாம், அரசர் சேவையும் உண்டாம். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்துல குரு வர்றதுனால அஷ்டலட்சுமி கடாச்சம், ஏன்னா 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுஸ்தானம். இப்போது மகாவிஷ்ணுகிட்ட தானே மகாலட்சுமியும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தனகாரகனான குரு வரும்போது திருமகள் கிருபையுண்டாம்னு சொல்கிறான். அப்போது அஷ்டலட்சுமி கடாட்சமாக இருக்கும், செல்வ வளம் பெருகும், வருமானங்கள் பெருகும். அப்புறம் 7ஆம் இடத்துல மனைவி ஸ்தானத்தில் கலத்திரஸ்தானத்தில் வர்றதுனால இந்த 7ஆம் இட குரு தான் அந்த திருமண தடைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இப்போது திருமண வயதை கடந்து கூட திருமணத்துக்காக காத்துட்ருக்கிற மிதுன ராசிக்காரர்கள்லாம் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா திருமண காரியங்கள் கைகூடும், தொழில் முன்னேற்றங்கள் நலமாக இருக்கும். அதாவது எடுத்து செய்யக்கூடிய புது முயற்சிகளில் வெற்றி. உத்தியோகத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்க, அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு சௌகரிய விருத்தின்னு சொல்கிற சுக சௌகரியங்களை விருத்தி பண்ணி தருவார். கடந்த ஆண்டில் ஏதாவது உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த உடல் தொந்தரவு பிணி இதெல்லாமே விலகி இந்த ஆண்டில் குரு வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தரவிருக்கிறார். இப்போ மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி புதனாக வந்து குரு உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டில் இப்போ சனி வேற 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இவ்வளவு நன்மையும் கொடுக்கறதுக்கு சனி விடுவாரா அப்படின்னா, நீ சனி பெயர்ச்சி தை மாதத்தில் வருது. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிக்கே போயிடுறாருல, அதனால் இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த குருவினுடைய நன்மைகளையும் நல்ல பலன்களையும் நீங்கள் ஓரளவு 75% முழுமையாகவே பெற்றுக்கொள்ளலாம். உத்தர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய மண் மனை வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கலாம். புதிய வீடு கட்டுறவங்க, புதிய வண்டி வாகனங்கள், வாகன சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, இது எல்லாமே இந்த சப்தம குருவினாலே உங்களுக்கு சுக சௌகரியங்களை விருத்தி பண்ணி கொடுத்து பொன்னவன் பார்வை கோடி பெண்பெறும் என்ற பாடலுக்கு இணங்க இந்த குரு பகவானுடைய பார்வையினாலே உங்கள் வாழ்விலே இருளெல்லாம் விலகி ஒரு மிகப்பெரிய பிரகாசமான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு குரு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறாருங்க. இந்த குருவனுடைய பார்வை படக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பாகும். இந்த குரு பார்வை படக்கூடிய இடம் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த கடந்த ஆண்டுகளில் சுயதொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அங்கங்கே வர வேண்டிய பணம் எல்லாம் வராமல் நிற்கிதுங்க அப்படின்னு சொல்லி புலம்புனவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த தலங்கின பணம் எல்லாமே உங்களுக்கு கை வந்து சேரும்.
ரெண்டாவது இந்த குரு வந்து ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு. ஒன்பதாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையும் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு. இந்த ஏழாம் இடமாக பார்க்கும்போது உங்களுக்கு அது சகோதர ஸ்தானமாக வருது. அப்போ சகோதர வழிகளில் உதவிகள், ஒத்தாசைகள், நன்மை, சேமம், பகைகள் இருந்தால் கூட அதெல்லாம் மாதிரி நட்புறவாகக்கூடிய சூழ்நிலை, சகாயம், கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, இதையெல்லாம் கொடுக்குறாருங்க. இதில் ஒன்பதாம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே இந்த குருவனுடைய ஒவ்வொரு பார்வை பெற்ற இடம் எல்லாமே மிதுன ராசிக்கு நல்ல நல்ல ஸ்தானங்களையே குரு பார்க்கிறார். அப்போது மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மிகச்சிறப்பான யோகத்தையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இருந்திருக்கு. இந்த நல்ல பலாபலன்களையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.